நம் அன்றாட வாழ்வுக்கு தண்ணீர் மிக அவசியம். போதிய அளவில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தடுக்கலாம். நாம் அருந்தும் நீரில் சோடியம், கால்சியம், மக்னீசியம், தாமிரம் என பல்வேறு தாது உப்புக்கள் கலந்திருக்கின்றன. அந்த வகையில் பல நன்மைகளை அள்ளித்தரும் நீரை சூடாக குடிப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லை என்றால் அது பலவிதமான உடல்நலக் குறைவுகளை ஏற்படுத்தும். எனவே வெந்நீரை தொடர்ந்து குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினால் இரத்த குழாய்கள் சற்று விரிவடைந்து அதில் உள்ள இரத்த ஓட்டம் சீராகும். செல்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜன் சீராக கிடைக்கும். செல்கள் எப்பொழுதும் புத்துணர்வுடன் இருக்கும். மதிய நேர சாப்பாட்டிற்கு பின் சிறிது வெந்நீர் பருகினால் இதயத்தில் சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் அகன்றுவிடும். இரவு தூங்குவதற்கு முன் வெந்நீர் பருகினால் குறித்த எப்பம், வாய்ப்பிடிப்பு ஆகியவை நீங்கிவிடும். மேலும் நரம்பு மண்டலத்தில் தேங்கியுள்ள தேவையில்லாத கொழுப்புகளும் வெந்நீர் குடிப்பதால் கரைந்துவிடும். தினமும் வெந்நீர் குடிப்பதனால் நம் உடலின் வெப்பநிலை உயர்ந்து வியர்வையாக வெளியேறுகிறது. இதனால் உடம்பில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமாகிறது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தினமும் காலையில் வெந்நீருடன் சிறிது எலுமிச்சை சாற்றை சேர்த்து கொண்டால் வயிற்றை சுற்றி உள்ள கொழுப்புகள் குறைந்து உடல் எடை குறையும். இரத்த ஓட்டத்தைப் போலவே குடல் இயக்கமும் சரியாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும். மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்நீர் ஓர் அருமருந்து. மலச்சிக்கல் வர முக்கிய காரணம் கழிவுப் பொருட்கள் நம் குடலில் தங்குவதுதான். இதனால் வயிற்று வலி, உப்புசம் முதலானவை உண்டாகி தொந்தரவு செய்யும். வெந்நீர் அருந்தும்போது உணவுப் பொருட்கள் எளிதில் செரிமானம் ஆகி கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. வரட்டு இருமல், சளி மற்றும் தொண்டை கரகரப்பு ஏற்பட்டால் நம் தொண்டையில் உள்ள டான்சிலில் அதிக வலி உண்டாகி சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்போது வெந்நீர் குடிப்பது தொண்டை வலியை குறைக்கும். மேலும் நீர்மமாக உள்ள சளியை கெட்டியாக்கி வெளியேற்றும். அதேபோல் காய்ச்சலின் போது வெந்நீருடன் சிறிது மிளகத்தூள் சேர்த்து அருந்தினால் உடலின் வெப்பம் குறைந்து காய்ச்சல் கட்டுக்குள் வரும். தினமும் வெந்நீர் குடித்து வந்தால் உயர் இரத்த அழுத்தம், கீழ்வாதம், மன அழுத்தம் போன்ற நோய்கள் கட்டுப்படும். உணவுக் குழாயில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் சிறுநீரகம் தொடர்புடைய நோய்களும் குணமாகும். ஒரு டம்ளர் தண்ணீரில் சிறிது துளசி இலைகளை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வந்தால் சுவாசமண்டலம், நுரையீரல் போன்றவற்றில் உள்ள கோளாறுகள் சரியாகும். வெந்நீரில் சுக்கு, மிளகு, பனங்கற்கண்டு, சீரகம் ஆகியவை போட்டு கொதிக்க வைத்து குடித்து வந்தால் உடலில் உள்ள பித்தம் கணிசமாக குறையும். அடிக்கடி வெந்நீர் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு அஜீரணத்தால் ஏற்படும் தலைவலி வரவே வராது. வயிற்று புண்ணால் ஏற்படும் வலியை குறைக்க மிதமான வெந்நீரை சிறிது சிறிதாக குடிப்பது நல்லது. உடலின் நச்சுக்களை வெளியேற்ற உதவும் இந்த வெந்நீரானது வேகமாக வயதாவதை தடுத்து இளமையை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. டீனேஜ் பருவத்தில் உள்ள பெரும்பாலான பெண்கள் சந்திக்கும் பிரச்சினையான முகப்பருக்கள் எண்ணெய் மற்றும் தூசுகள் படுவதால்தான் உருவாகின்றன. இந்த பருக்களை விரட்ட தொடர்ந்து வெந்நீர் குடித்தால் பருக்கள் மறைந்து முகம் கொலிவடையும். மிருதுவான சருமத்தை பெற பார்லியை ஒரு தேக்கரண்டி போட்டு வேக வைத்த நீரை அடிக்கடி குடித்து வர வேண்டும். மாதவிடாய் ஏற்படும் நாட்களில் பெண்கள் பெரிதும் அவதிப்படுவார்கள். அந்த சமயத்தில் சூடான நீரை அடிக்கடி குடித்து வந்தால் மாதவிடாயினால் ஏற்படும் முதுகுவலி மற்றும் வயிற்றுவலி வெகுவாக குறையும். அடிக்கடி வெந்நீர் குடிப்பதால் தலைமுடிகளின் வேர்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். இதனால் வேர்கள் புத்துணர்ச்சி பெற்று முடி கொட்டுவது சரி செய்யப்படும். மேலும் முடிகள் நன்றாக வளர வழிவகுக்கும். எனவே தினமும் வெந்நீர் பருகுங்கள். உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இன்றே எங்களது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.